காரணமின்றி அதிகரிக்கும் கோதுமை மாவின் விலை. 2022 ஆண்டுக்கான பரீட்சைகள் தொடர்பாக வெளியான புதிய தகவல். டிஜிட்டல் வடிவில் தற்போது பிறப்பு சான்றிதழ். இவ்வருட இறுதியில் வீட்டிற்கு செல்ல போகும் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் வெளியான பகிர் தகவல். பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது இலங்கை. விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க அழைப்பு. சந்தையில் கோதுமை மாஃபியா ஒன்று இயங்கி வருவதாக இலங்கையின் அனைத்து சிறு கைத்தொழில் துறையினரும் கூறுகின்றனர். அதனை தடுத்து நிறுத்த அரசாங்கம் தலையிட வேண்டும் என சிறு கைத்தொழில் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நிருஷகுமார் நேற்று தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். எனினும் தற்போதைக்கு கோதுமை மாவின் விலையை அதிகரிக்க எந்த காரணமும் இல்லை என நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். 2022 ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறித்த பரீட்சைகள் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4 திகதி நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் டிசம்பர் 5 திகதி ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சைகள் 2023 ஜனவரி முதல் வாரம் வரை நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1, 2022 பின்னர் பிறந்த குழந்தைகள் டிஜிட்டல் வடிவில் பிறப்பு சான்றிதழை பெறுவார்கள் என பதிவாளர் ஜெனரல் பிரபாத் அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ்களுக்கான திட்டம் இறுதியில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குழந்தை 15 வயது அடையும் போது டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழில் அவர்களின் பெயருக்கு அடுத்ததாக பட்டியலிடப்பட்ட எண் அவர்களின் தேசிய அடையாள அட்டை எண்ணாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 6 பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பதிவாளர் நாயகத்தின் பிரகாரம் ஆங்கிலம், தமிழ் அல்லது சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளில் மொழிமாற்றங்களை அனுமதிக்கும் வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்படவுள்ளன. எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 திகதி ஓய்வு பெறும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டும் என உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் MMBK மாயா துண்ண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60 குறைக்க முன்மொழிந்தார். இந்த முன்மொழிவின்படி எதிர்வரும் டிசம்பர் 31 திகதிக்குள் 60 வயதை பூர்த்தி செய்த அரச ஊழியர்கள் ஓய்வு பெற வேண்டும். இதன்படி பார்த்தால் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 திகதி ஓய்வு பெறும் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை 20,000 தாண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்று நிரூபம் எதிர்வரும் 2 வாரங்களில் வெளியிடப்படும். எவ்வாறாயினும் 60 வருட வரம்பு பல அத்தியாவசிய தொழில்களைச் சேர்ந்த அரச ஊழியர்களை பாதிக்காது. வைத்தியர்கள், தாதியர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு அத்தியாவசிய தேவையின் அடிப்படையில் 63 வயது வரை அரச சேவையில் இருக்க வாய்ப்பு வழங்கப்படும். இது தொடர்பான திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் அரச சேவையை முடிந்தவரை மட்டுப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் அதற்கேற்ப ஓய்வு பெறும் வயதை குறைக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எமது நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. அந்த தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என புதிய ஹெல உருமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் வில தெரிவித்துள்ளார். எனவே தமது புதிய அரசியல் கூட்டணியில் இணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமல் வீரவன்ச தலைமையிலான மேலவை இலங்கையின் கூட்டணியின் 6 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மீட்பதற்கான திட்டம் ஆளுங்கட்சியிடமோ அல்லது எதிர்கட்சியிடமோ இல்லை. அதனால் தான் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளோம். அழுத்த குழுவாக நாம் செயற்படுவோம். பிரச்சனைகளை பற்றி பேசுவதில் பயனில்லை. தீர்வுகள் பற்றி கதைக்கவே இந்த கூட்டணி உருவாகியுள்ளது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரை பழக்கத்தை கைவிடாமல் அதனை தொடர்ச்சியாக சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அதுபோலவே கடன் பொறுக்கிலிருந்து மீள்வதற்கான மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். காரணமின்றி அதிகரிக்கும் கோதுமை மாவின் விலை. 2022 ஆண்டுக்கான பரீட்சைகள் தொடர்பாக வெளியான புதிய தகவல். டிஜிட்டல் வடிவில் தற்போது பிறப்பு சான்றிதழ்.
இவ்வருட இறுதியில் வீட்டிற்கு செல்ல போகும் ஆயிரக்கணக்கான அரச ஊழியர்கள் வெளியான பகிர் தகவல். பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது இலங்கை விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க அழைப்பு.